வங்கி மேலாளர் காவல்துறையினர் உட்பட இன்று மேலும் 344 நபர்களுக்கு கொரோனா. போடி பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர், போடி நகர் காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர், கூடலூர் வடக்கு காவல் நிலைய காவலர், உத்தமபாளையம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு காவலர், கம்பம் தெற்கு காவல் நிலைய பெண் காவலர், பிசிப்பட்டி காவல் நிலையத்தில் இரண்டு காவலர்கள் உட்பட 344 நபர்களுக்கு இன்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகபட்சமாக போடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 92 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று போடியில் 54 நபர்களுக்கும், போடி டிவி கே நகரில் ஒரு நபருக்கும், பட்டாளம்மன் கோவில் தெருவில் 6 நபர்களுக்கும், குரங்கனி ரோட்டில் ஒரு நபருக்கும், ஜீவா நகரில் ஒரு நபருக்கும், தென்றல் நகரில் ஒரு நபருக்கும், ஜே கே பட்டியில் 4 நபர்களுக்கும், சுப்ராஜ் நகரில் ஒரு நபருக்கும், வாவுசி நகரில் 2 நபர்களுக்கும், அம்மன் நகரில் ஒரு நபருக்கும், சிலமரத்துப்பட்டியில் 8 நபர்களுக்கும், சிலமலையில் 3 நபர்களுக்கும், ராசிங்காபுரத்தில் 2 நபர்களுக்கும், எர்ணம்பட்டியில் 1 நபருக்கும், கோடாங்கிப்பட்டியில் 3 நபர்களுக்கும், பி மீனாட்சிபுரத்தில் 2 நபர்களுக்கும், மேலச்சொக்கநாதபுரத்தில் 1 நபருக்கும் என போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 92 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 62 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று பெரியகுளத்தில் 29 நபர்கள், தென்கரையில் 4 நபர்கள், வடகரையில் 3 நபர்கள், பட்டாளம்மன் கோவில் தெருவில் 3 நபர்கள், பட்டாப்புள்ளி தெருவில் 1 நபர், சுப்பிரமணிய சுவாமி தெருவில் 1 நபர், சேவியர் தெருவில் 2 நபர்கள், சந்தை தெருவில் 1 நபர், திருவள்ளுவர் தெருவில் 1 நபர், அரண்மனை தெருவில் 3 நபர்கள், நல்லம்மாள் தெருவில் 1 நபர், மேல்மங்கலத்தில் 2 நபர்கள், கைலாசப்பட்டியில் 1 நபர், கிருஷ்ணாபுரத்தில் 1 நபர், டி கள்ளிப்பட்டியில் 1 நபர், ஜெயமங்கலத்தில் 1 நபர், தேவதானப்பட்டியில் 3 நபர்கள், புள்ளக்காப்பட்டியில் 1 நபர், வடுகப்பட்டியில் 3 நபர்கள் என பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 62 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று தேனி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 47 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று தேனியில் 5 நபர்கள், அள்ளிநகரத்தில் 3 நபர்கள், அரண்மனை புதூரில் 4 நபர்கள், ரங்கநாதபுரத்தில் 3 நபர்கள், காந்தி நகரில் 3 நபர்கள், KRR நகரில் 1 நபர், பிசிப்பட்டியில் 6 நபர்கள், கொடிவிலார்பட்டியில் 2 நபர்கள், சிவராம் நகரில் 1 நபர், கருப்பசாமி கோவில் தெருவில் 1 நபர், ஃபாரஸ்ட் ரோட்டில் 1 நபர், ஃபாரஸ்ட் ரோடு 6வது தெருவில் 3 நபர்கள், பூதிபுரத்தில் 1 நபர், பங்களாமேட்டில் 1 நபர், ரத்தினம் நகரில் 1 நபர், பாலன் நகரில் 4 நபர்கள், ஓடை தெருவில் 1 நபர், ஓல்டு ஜிஹெச் ரோட்டில் 1 நபர், அவையார் தெருவில் 2 நபர்கள், அண்ணன்சியில் 1 நபர், தர்மபுரியில் 1 நபர் என தேனி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 47 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 43 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று சின்னமனூரில் 14 நபர்கள், சின்னமனூரில் கே குளத்தில் 1 நபர், காந்தி நகர் காலனியில் 2 நபர்கள், புதுக்கிணற்று தெருவில் 14 நபர்கள், ரைஸ்மில் தெருவில் 10 நபர்கள் என சின்னமனூரில் மட்டும் 41 நபர்களுக்கும், புலிக்குத்தியில் 2 நபர்களுக்கும் என 43 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 36 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டியில் 7 நபர்கள், வருசநாட்டில் 4 நபர்கள், டி சுப்புலாபுரத்தில் 4 நபர்களுக்கும், தர்மராஜபுரத்தில் 1 நபருக்கும், வருசநாட்டில் 1 நபர், பாலூத்தில் 2 நபர்களுக்கும், குன்னூரில் 1 நபருக்கும், அமச்சியாபுரத்தில் 1 நபருக்கும், பொன்னமால்பட்டியில் 2 நபர்களுக்கும், வைகை அணையில் 1 நபருக்கும், நல்லகருப்பன்பட்டியில் 1 நபருக்கும், தேக்கம்பட்டியில் 2 நபர்களுக்கும், கோவிந்த நகரத்தில் 1 நபருக்கும், மஞ்சநாயக்கன்பட்டியில் 5 நபர்களுக்கும், முளையம்பட்டியில் 1 நபருக்கும், சொக்கநாதபுரத்தில் 1 நபருக்கும், தேக்கம்பட்டியில் 1 நபருக்கும் என ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 36 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று உத்தமபாளையம் பகுதியை பொறுத்தவரை ராயப்பன்பட்டியில் 23 நபர்களுக்கும், உத்தமபாளையத்தில் 6 நபர்களுக்கும், உத்தமபாளையம் காவலர் குடியிருப்பில் 1 நபருக்கும், கோம்பையில் 1 நபருக்கும், தேவாரத்தில் 1 நபருக்கும் என உத்தமபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 32 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
இன்று கம்பம் பகுதியை பொறுத்தவரை கூடலூரில் 2 நபர்கள், கே கே பட்டியில் 1 நபர், கம்பம் கிராமசாவடி தெருவில் 2 நபர்கள், எல்எஃப் ரோட்டில் 1 நபர், நேருஜி தெருவில் 2 நபர்கள், கம்பம் காவலர் குடியிருப்பில் 1 நபர் மற்றும் கம்பத்தில் 1 நபர் என 10 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 344 நபர்களையும் சேர்த்து தேனி மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7568 ஆக அதிகரித்துள்ளது. இன்று சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 6 நபர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 129 ஆக அதிகரித்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்தவர்களில் இன்று 276 நபர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4610 ஆக அதிகரித்துள்ளது. 2687 நபர்கள் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளனர். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து